Hi viewers, welcome to Tamil 360 TV. ரொம்ப ஈஸியா வீட்ல இருக்க பொருளை வச்சு மாஸ்க் எப்படி ரெடி பண்ணலாம்னு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல மாஸ்க்ங்கிறது ரொம்ப அத்தியாவசியமான பொருள் ஆயிடுச்சு. ஆனா இன்னைக்கு அது கடையில ரொம்ப அதிக விலைக்கு தான் கொடுக்கறாங்க. அப்படி அதிக விலை கொடுத்து அந்த மாஸ்க வாங்காம நம்ம வீட்லயே மாஸ்க் ரெடி பண்ணிக்கலாம். இப்ப மாஸ்க் எப்படி ரெடி பண்ணலாம்னு பார்க்கலாம். மாஸ்க் ரெடி பண்றதுக்கு தேவையான பொருள் காட்டன் கிளாத் இந்த மாதிரி ஒரு பிட் எடுத்துக்கோங்க. ஒரு பிளேட், சிசர்ஸ், டேப். நம்ம ஃபேஸ் மாஸ்க் மூணு அளவுல செய்யலாம். அடல்ட்டுக்கு 25-28 சென்டிமீட்டர் கிளாத் தேவைப்படும். டீனேஜர்ஸ்க்கு 23 சென்டிமீட்டர் தேவைப்படும். குழந்தைங்களுக்கு 20 சென்டிமீட்டர் போதும். இன்னைக்கு நம்ம அடல்ட்டுக்கு தான் ரெடி பண்ண போறோம். இங்க பாருங்க, 25 சென்டிமீட்டர் இருக்கு இந்த தட்டு. சோ இந்த தட்டை வச்சுதான் நம்ம கிளாத்தை கட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பிளேட்டை இந்த மாதிரி கிளாத் மேல வச்சு ட்ரேஸ் பண்ணிக்கணும். ட்ரேஸ் பண்ணிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இப்போ 25 சென்டிமீட்டர் இருக்கு. கட் பண்ணும்போது கரெக்டா அந்த ரவுண்ட் ஷேப்ல தான் கட் பண்ணணும். பாருங்க, அழகா ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத்தை செமி சர்க்கிள் ஷேப்ல மடிச்சுக்கணும். அதை மறுபடியும் இன்னொரு ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ரெண்டு எட்ஜஸும் ஈக்குவலா இருக்கணும். பாருங்க, இந்த ஷேப்ல மடிச்சு எடுத்துக்கணும். பாருங்க, இந்த எட்ஜஸ் எல்லாம் ஈக்குவலா மடிச்சிருக்கணும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணோம்னா 4 பீசஸா டிவைட் ஆகும். பாருங்க, கட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி 4 பீசஸா வரும். இப்போ ரெண்டு பீசஸ் சேர்த்தி நம்ம தைச்சுக்கணும். பாருங்க, அதே ஷேப்லயே ஈக்குவலா வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணணும். அதே மாதிரி இந்த பீஸையும் இந்த மாதிரி சேர்த்து வச்சுட்டு மேல் போர்ஷனை மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கணும். தைக்கிறதுக்கு மெஷின் இருந்தா மெஷின்ல தைச்சுக்கலாம், இல்லைனா கையில கூட நம்ம தைச்சுக்கலாம். இது ரெண்டையுமே மேல மட்டும் ஸ்டிச் பண்ணிக்கணும், சைட்ல ஸ்டிச் பண்ணக்கூடாது. அவ்வளவுதான் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதுல ஒரு பீஸ மட்டும் இந்த மாதிரி திருப்பிக்கணும். இன்னொரு பீஸ திருப்பாம இந்த திருப்பி வச்சிருக்கிற பீஸ் மேல வச்சு 4 கார்னரையும் சேர்த்து ஈக்குவலா ஸ்டிச் பண்ணணும். இத 4 பக்கமும் தைக்கும் போது ஒரே ஒரு கார்னர்ல மட்டும் இந்த மாதிரி கேப் விட்டுட்டு இதை ஃபுல்லாவே நம்ம தைச்சுக்கலாம். ஃபுல்லாவே தைச்சாச்சு. இப்போ இந்த கேப் இருக்கிற இடத்துல இந்த மாஸ்க ஃபுல்லா வெளியில இழுத்து திருப்பணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அந்த லாஸ்ட்ல இருக்க கார்னரை உள்ள விட்டு வெளியில எடுத்துக்கணும். பாருங்க, மாஸ்கை இந்த மாதிரி ஃபுல்லா திருப்பிக்கணும். இப்போ பாருங்க, மாஸ்கோட ஷேப் வந்துருச்சு. அடுத்து நம்ம காதுக்கு மாற்ற ரோப் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு 27 சென்டிமீட்டர்ல இந்த அளவுக்கு ஒரு துணி தேவைப்படும். நம்ம கட் பண்ணி எடுக்கிற துணியோட அகலம் பார்த்தீங்கன்னா 6 சென்டிமீட்டர் இருக்கணும். நீளம் 27 சென்டிமீட்டர் இருக்கணும். இந்த கிளாத்தையே ரெண்டா மடிச்சு கட் பண்ணி ரெண்டு காதுக்கும் தேவையான ரோப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இது ரெண்டா கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த கிளாத்தை நல்லா சன்னமா மடிச்சு மறுபடியும் தைச்சுக்கணும். அவ்வளவுதான் ரோப் ரெடி. இப்போ இதை மாஸ்கோட அட்டாச் பண்ணிக்கலாம். ரோப்பை இன்சர்ட் பண்றதுக்கு இந்த மாதிரி மாஸ்கோட கார்னரை ரோப் இன்சர்ட் பண்ற அளவுக்கு கேப் விட்டுட்டு மடிச்சு தைச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு கார்னரையும் நம்ம மடிச்சு தைச்சுக்கணும். ஆனா அதுக்கு முன்னாடியே நம்ம அந்த இடத்துல கேப் விட்டதுனால முதல்ல அதை மடிச்சு அடிச்சுட்டு அதுக்கப்புறமா ரோப் இன்சர்ட் பண்ற அளவுக்கு மடிச்சு தைச்சுக்கணும். இப்ப ரோப்பை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த ரோப்போட ரெண்டு எண்டையும் சேர்த்து தைச்சுக்கலாம். தைக்கும் போது இந்த மாதிரி வைக்காம இந்த மாதிரி திருப்பி வச்சு தைக்கணும். அவ்வளவுதான் தைச்சாச்சு. இப்போ இந்த ரோப்போட தைச்ச இடம் உள்ள போற மாதிரி இழுத்து விட்டுட்டு அந்த இடத்துல ஒரு தையல் போட்டுட்டா ரோப் அங்கேயும் நகராம அதே இடத்துல அப்படியே இருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டோம்னா ரோப் நகராது. அதே மாதிரி ரெண்டு பக்கமும் தைச்சுக்கலாம். பாருங்க, மாஸ்க் ரெடி பண்ணியாச்சு. இப்ப இதை நான் போட்டு காமிக்கிறேன். பாருங்க, போட்டிருக்கிறதுக்கே ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு. பாருங்க, இந்த அளவு எனக்கு டைட்டாவும் இல்லை, ரொம்ப லூஸாவும் இல்லை, கரெக்டா இருக்கு. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அளவு மாறுச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அளவை மாத்தி தைச்சுக்கோங்க. இந்த மாஸ்க் நம்ம காட்டன் கிளாத்ல செஞ்சிருக்கிறதுனால இது வாஷபிள் தான். ஸோ இனிமேல் மாஸ்க்குக்காக கடைக்கடையை தேடி அலையாம நம்ம வீட்டில் இருக்கிற கிளாத்தை வச்சே நம்ம மாஸ்க் ரெடி பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த ஈஸியான மெத்தடை ஃபாலோ பண்ணி மாஸ்க் செஞ்சு போட்டு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்க விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணுங்க. தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.